வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐக்யூ C3 ஸ்மார்ட் ஃபோனோட ஃபாஸ்ட் சார்ஜிங் டெஸ்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஐக்யூ என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, ஐக்யூ C3யோட பேட்டரியை 100% வெறும் 55 மினிட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்யூ C3யோட 4400 mAh பேட்டரியை 55W ஃபிளாஷர் வச்சு எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியுது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். இந்த சார்ஜிங் டெஸ்ட்டுக்கு நம்ம பாக்ஸில் கொடுத்த அஃபிஷியல் 65W ஃபிளாஷ் சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து எல்லா பேக்கிங் ப்ராசஸையும் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபோனை வந்து ஏர்ப்ளைன் மோடில் செட் பண்ணிடலாம். ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஐடில் தான் இருக்கும் இந்த சார்ஜிங் டெஸ்ட் முடிகிற வரைக்கும். சார்ஜரோட இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரிஸில் இருக்குது, ஃபோனோட டெம்பரேச்சர் 34 டிகிரிஸில் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி டெஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணி எவ்வளோ ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து பேட்டரியை சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 6% இருக்குது. நம்ம இப்போ டைமரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐக்கான் வந்து உங்களுக்கு பேட்டரிக்கு நெக்ஸ்ட் வந்து வரும். ஃபாஸ்ட் சார்ஜிங் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் வரும். நம்ம வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட இன்டர்வல்ஸ்க்கு எவ்வளோ பேட்டரி சார்ஜ் ஆகுது அப்படின்றது வந்து டெஸ்ட் பண்ணலாம். இனிஷியல் ஃபேஸில் 4.5 ஆம்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுத்து வந்து பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 15 மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு. ஃபோன் பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 41% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. சார்ஜிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 120 mAh/min வந்து இருக்குது. ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா 19 மினிட்ஸில் 50% பேட்டரி சார்ஜர்னு கிளைம் பண்ணாங்க. நம்ம டெஸ்டிங்கில் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபோன் வந்து 21 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. நம்ம இந்த சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 69% வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 101.2 mAh/min வந்து இருக்குது. பேட்டரி வந்து 70% மார்க்கை தாண்டினதுக்கடுத்து சார்ஜிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 ஆம்ஸ்லேருந்து 2 ஆம்ஸாக வந்து குறைச்சிட்றாங்க. ஐக்யூ C3 பேட்டரி நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இதே ஸ்பீடில் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து 1 hour பேட்டரி வந்து சார்ஜ் ஆயிரும். நம்ம இந்த பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 45 மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு. ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து 93% வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. ரீஃபில் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 88.9 mAh/min வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் பேட்டரி வந்து 90% மார்க்கை கிராஸ் ஆனதுக்கு எடுத்து சார்ஜிங் ரேட் வந்து டிராஸ்டிக்காக வந்து ட்ராப் ஆகும். இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபோனும் ட்ரிக்லிங் சார்ஜ் ஃபேஸ்க்கு வந்து என்டர் ஆயிரும். இந்த ஃபேஸில் வந்து பேட்டரி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க பேட்டரி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஐக்யூ C3 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 54 minutes 31 seconds எடுத்துக்கிறாங்க ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு. வெறும் 54 மினிட்ஸில் ஐக்யூ C3யோட 55W ஃபாஸ்ட் சார்ஜர் 4400 mAh பேட்டரி வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிட்டாங்க. சார்ஜிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 81.48 mAh/min. தெர்மல்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எந்த இஷ்யூஸும் வந்து நோட்டீஸ் பண்ணல. சார்ஜரோட டெம்பரேச்சர் தான் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்துச்சு, 30 டிகிரிஸ் கிட்டே இருந்துச்சு. ஃபோனோட டெம்பரேச்சர் நல்லா கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு, 35 டிகிரிஸ் தான் வந்து டெம்பரேச்சர் இருந்துச்சு. நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ C3யோட கேமிங் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.